ஐயா நல்லக்கண் அவர்கள் குறிப்பிட்டதை போல யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற ஒரு சொல் உலகத்தில் எந்த மொழியிலும் அந்த காலத்தில் தோன்றிய ஒரு சொல் கிடையாது. ஐயா அவர்கள் சொன்னார்கள், ஐக்கிய நாடுகள் சபையில் இந்த சொல் மட்டும்தான் பொறிக்கப்பட்டிருக்கிறது, வேற எந்த சொல்லுமே கிடையாது. அதை அடிப்படையாக கொண்ட இந்த திரைப்படம் என்பது தமிழ் சமூகத்திற்கு புதிய வரவு மட்டுமல்ல, அது ஒரு புதிய வெற்றியை புதிய சாதனையை அது உருவாக்கி தரப்போகிறது. இதில் பங்களித்தவர்கள், ஏன்னா ஒரு திரைப்படம் என்று சொன்னால் அதில் வந்து நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மனித உழைப்பு என்பது இணைந்திருக்கிறது. அவர்கள் அனைவருக்கும் நம்முடைய பாராட்டுகள். இந்த படத்தினுடைய மைய பிரச்சனைங்கிறது அகதிகள். அகதிகள் உலகம் தழுவிய முறையில் படக்கூடிய துயரங்கள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. கடலிலே செத்து போகிறார்கள், எங்கேயோ ஒரு இடத்துல பிணமாக கிடக்கிறான், சுட்டு தள்ளப்படுறான். இந்த மனிதன் என்பதற்கான அர்த்தத்தையே இன்றைய முரண்பட்ட சமூகம், போரும் பொருளாதார நெருக்கடிகளும் நாடை விட்டு ஓடக்கூடிய கட்டாயமும் இவையெல்லாம் சேர்ந்து மிக மோசமான ஒரு நெருக்கடியை உருவாக்கி இருக்கிறது. அந்த நெருக்கடியை பற்றிய ஒரு உணர்வற்று ஒரு சமூகமே கிடக்குது. இது யாருக்காவது தெரியுமா? இதை பற்றி யாராவது கவலைப்படுறோமா என்பது தான் இந்த படத்தினுடைய ஒரு மைய கருவாக இருக்கிறது. அதை ஒரு இசையை ஒரு இணைப்பாக கொண்டு அந்த இசையின் மூலம் அதை மேலே கொண்டு வரணுங்கிற முறையில் இதை ரொம்ப சிறப்பாக கொண்டு வந்திருக்காங்க. தமிழ் திரையுலகில் தோன்றிய புதிய சிந்தனைகளில் இது ஒன்று என்பதை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகின்றேன். அதே போல் நம்முடைய இயக்குனர் ரோகாந்த் அவர்கள் எங்கள் பொதுவுடைமை இயக்கத்தினுடைய குடும்பத்தில் தோன்றிய ஒருவர். சின்ன குழந்தையிலிருந்து இவங்களுடைய மடியில் உட்கார்ந்து வளர்ந்த ஒரு பையன். அதனால தான் இவ்வளவு கஷ்டத்துலையும் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறாரு. அதே போல் என்னை போன்றவர்களெல்லாம் வளர்வதற்கு காரணமாக இருந்தவர் அவருடைய தந்தை காந்தி என்பவர். அந்த மகிழ்ச்சி எங்களுக்கு ஏற்படுது. நான் நிறைய படங்களை பார்ப்பது மட்டுமல்ல, அருமை நண்பர் விஜய் சேதுபதி அவர்களுடைய பல படத்தை நான் பார்த்துருக்கேன், ரொம்ப ரசிப்பேன். அவருடைய தீவிர ரசிகர்களில் ஒருவன். அவருடைய அந்த இயல்பு எதையும் ரொம்ப சாதாரணமாக நம்முடைய வாழ்விலிருந்து எதிர்கொள்ளக்கூடிய அவருடைய அந்த இயல்பான ஒரு குணம், பொறுமை, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வேகம், இவையெல்லாம் அவருடைய அந்த நடிப்பு கலையில் நான் பார்த்துருக்கேன். இன்றைக்கி ஒரு புதிய மனிதராக இதை நான் பார்க்குறேன். அந்த புதிய மனிதர் என்று சொல்லுகிற போது ஒரு குழந்தை அது போர்க்களத்தில் நிற்கிது, அந்த அவ்வளவு பேர் துப்பாக்கியால் சுட்டுக்கிட்டு இவ்வளவு நடக்கும்போது அவன் ஒரு பைய வச்சுக்கிட்டு பொருட்களை எடுத்துக்கிட்டு இருக்கான். அவன் அதனுடைய தொடர்ச்சி அந்த கதைக்குள்ளே இவ்வளவு வலுவாக நடிக்கிறதுங்கிறதும் அதனுடைய அந்த பின்புலங்களை தன்னுடைய இயல்பில் கொண்டு வர்றதுங்கிறதும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அவருக்கு என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு கலைஞர் என்று சொன்னாலும் கூட இந்த அகதிகள் பற்றிய ஒரு வாழ்க்கை, அதாவது இன்றைக்கி நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். தமிழ்நாட்டிலிருந்து அகதிகளாக குடியேறிய நம்முடைய மக்கள் இலங்கையில் போய் மலையகத்தில் போய் 200 வருஷம் ஆகுது. இது 200வது ஆண்டு. இந்த படத்தை அந்த 200வது ஆண்டின் நினைவாக நான் பார்க்கின்றேன். அப்படிப்பட்ட அந்த அகதிகளுடைய பிரச்சனையை எடுத்து வச்சிருக்கக்கூடிய படக்குழுவினருக்கும் இயக்குனருக்கும் குறிப்பாக நண்பர் விஜய சேதுபதி அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா நல்லக்கண் அவர்களால் விரிவாக பேச முடியல, ஆனால் என் பக்கத்தில் உட்கார்ந்து அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னாக்க, இந்த பிரச்சனையெல்லாம் வெளியில் கொண்டு வரணுன்னா அதில் ஒரு துணிவு இருக்கணும்ல, அதையும் ஒரு இசையோடு இணைச்சி கொண்டு வந்திருக்காங்களே, இதெல்லாம் ரொம்ப பாராட்டுதுக்கு. இத்தகைய பல முயற்சிகள் இன்றைய காலத்தில் ஏற்படுறதுங்கிறது தனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மீண்டும் படக்குழுவினருக்கு என்னுடைய பாராட்டுதல், நன்றி, வணக்கம். சார், இலங்கை தமிழர்கள் பொதுசேன வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை தொடர்ந்து முன்வைச்சிருக்காங்க. இது போன்ற படங்களுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு? பொதுஜன வாக்கெடுப்பு ஒன்றுதான் ஈழத்தமிழர்கள் இலங்கை தமிழர்களுடைய பிரச்சனையை அது தீர்வு செய்யும். தாங்கள் எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாதுங்கிறத முடிவு பண்ணுறது அவங்க தான், வேற யாரும் கிடையாது. இலங்கை அரசாங்கமோ மற்றவங்களோ கிடையாது. எந்த ஒரு மனிதரும் வாழ வேண்டும் என்றால் எப்படி வாழ வேண்டும் என்று அவன்தான் முடிவு செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கத்துக்கு இந்த படம் துணையாக நிற்கிறது. இந்த படம் வலிமை சேர்க்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் இந்த படத்தின் மூலம் இலங்கை மக்களுக்கான வாக்கெடுப்பை அவங்க எப்படிப்பட்ட அரசாங்கத்தை தமிழ் மக்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அவர்களே நிர்ணயிக்க வேண்டும் என்பதை இந்த படத்துக்கு பிறப்பாடாவது உணர்ந்து அந்த கருத்துக்காக நாம் எல்லோரும் ஒருங்கிணைந்து நிற்க வேண்டும்.
நன்றி, எல்லாருக்கும் நன்றி. தேங்க் யூ, ரொம்ப நன்றி சார். ரோஹன் இங்கே இருக்கார். மைக் பிடிக்கிற வேலை ரொம்ப கஷ்டம்டா. ஒயிட் வச்சு பெரிய ஒயிட் தான் சொன்னாங்க. படங்கள் பார்க்கணும்னு எனக்கு நினைப்பு வராது. ஆனால் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பேச்சை வார்த்தை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அது படம் எப்படி இருக்கோ எப்படி இல்லையோ இதை விட இந்த தலைப்பில் வந்ததே எனக்கு பெரிய மகிழ்ச்சி. காரணம்னா இந்தியாவில் தமிழுக்கு உள்ள பெருமை, உலகத்தில் உள்ள பெருமை என்பது யாதும் ஊரே என்பது நம்ம தமிழ் இலக்கியத்தில் சங்க இலக்கியத்தில் முதல் வரி. அப்போ இதை இன்றைக்கி உலகத்தில் ஐக்கிய நாட்டு சபையின் முன்னால் யாதும் ஊரே என்ற பேர் தான் போடப்பட்டிருக்கு. காரணம் ஐக்கிய நாட்டு சபை முன்னால் யாரும் ஊரே யாதும் கேளு என்பது தமிழுக்குள்ள பெருமையை, தமிழ் இலக்கியத்துக்குள்ள பெருமையை அடையாளம் காட்டப்பட்டிருக்கு என்ற மகிழ்ச்சியிலேயே அந்த பேரை கேட்டு படத்தை பார்க்க வேண்டும் நான் முடிவுக்கு வந்தேன். என்ன யாரும் ஊரே யாருங்கன்னு ஐக்கிய நாட்டு சபையிலே உலக நாட்டினுடைய சபையில் இதுதான் தலைப்பு யாதும் ஊரேங்கிறது தான். அது இந்தியாவில் தமிழுக்கு கிடைச்ச பெருமை, அந்த சொல்லுக்கு கிடைச்ச பெருமை, அந்த பெருமையில் ஒரு படம் வருது தமிழ்நாட்டிலேருந்து மாற்றம் பார்க்கலான்னு இருந்தேன். அதில் விஜய் சேதுபதியும் சரி ரோகாந்தும் சரி நல்ல முயற்சி எடுத்திருக்காங்க. அந்த மாதிரியில் காரணம் என்னென்னா எல்லா ஊரும் பிறண்டு கிடக்கு. இந்திய நாடு மாத்திரம் இல்லை, இந்திய நாட்டில் உள்ள ஒவ்வொரு சமூகமே மாறி கிடக்கு. இன்றைக்கி இலங்கையில் உள்ள பிரச்சனை வருது, இலங்கையில் உள்ள பிரச்சனையே தமிழ்நாட்டிலையும் பேசுகிறாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள பிரச்சனையே வெளி உலகத்தில் பேசுகிறாங்க. இப்படி பிறண்டு கிடக்கக்கூடிய சமூகம் இல்லை, ஒரு சிக்கல் நிறைந்தது. கடைசியில் ஒரு இசையிலேயோ ஒரு சொல்லிலேயோ இணைக்கணும் உள்ள இணைப்பை கொண்டு வருவதற்கு காரணமாக இருக்குது. அது விஜயகாந்த் நீதி செய்தி யோகாந்தம் ஒரு ஒற்றுமையை தமிழ்நாட்டாக இருந்தாலும் சரி ஜாதிகளில் முதல் வருது, இந்தியா இருந்தாலும் சரி ஒரு மலையாளத்துக்காரங்க இருக்கா இல்லைன்னா தமிழ்காரங்க இருக்கா இந்த சண்டைகள் நாட்டுக்கு நாடு தமிழ் ஒரு உலகத்துக்கு பிறண்டு கிடக்கக்கூடிய சூழ்நிலை மாறி இருக்குத. ஒரு மாற்றி ஒரு இசையால் ஒன்று சேர்க்கணும், ஒரு கருத்தால் ஒன்று சேர்க்கணும் என்ற உணர்வை உண்டாக்கிய படம் என்ற முறையில் அதை பாராட்டுகிறேன். ஐயா நல்லக்கண் அவர்கள் குறிப்பிட்டதை போல யாதும் ஊரே யாவரும்